வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ நம்ம நெய்ச்சோறு பார்ப்போம். நெய்ச்சோறு வந்து இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எடுத்திருக்க அளவுகள் வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் வந்து இந்த நெய்ச்சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டம்ளரில் வந்து நான் ரெண்டு டம்ளர் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க இந்த ரெண்டு டம்ளருக்குள்ள அளவை நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல ரெசிபீஸ் வந்து நீங்களும் செய்ய முடியும். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கர், இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதை வந்து லன்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விட்டுக்கிறலாம். மார்னிங் செஞ்சு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்து விட்டுக்கிறலாம். வாங்க இப்போ எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், எந்த வீடியோனாலும் இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ் சேனலில் உள்ள எந்த வீடியோனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில் தான் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறது, நிறைய டிப்ஸு சொல்கிறது, நிறைய என்னென்ன சேர்க்கணும், என்னென்ன சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சுவை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ் சேனல் மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். வாங்க இப்போ நம்ம தாளிச்சிருவோம். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். புதினா உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ புதினா இல்லை. ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், நெய்ச்சோறு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு ஏலக்காய், ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இந்த ஒரு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி தான் நீள நீளமாக கட் பண்ணிக்கிறோனும், இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை. அதாவது பிங்கிஷ்க்கு அடுத்த ஸ்டேஜ் வரணும், அந்த ஸ்டேஜில் வந்தால் போதும். ரொம்ப பிங்க், அதாவது ரொம்ப ப்ரௌனாக அந்த மாதிரி வரணும் கிடையாது, பிங்கிஷ்க்கு அடுத்த ஸ்டேஜ். இப்போ நம்ம வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். புதினா உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் புதினா ஆட் பண்ணலை. புதினா ஆட் பண்ணுங்கள், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறிடுச்சுன்னா போதும், நல்லா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம போதும், இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அரிசி போட்ட பிறகு பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணுவோம். இப்போ நமக்கு எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தண்ணி அளவு ஊற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த டம்ளரில் நான் வந்து ரெண்டு உலக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு அரிசி அப்படின்னா ஒன்றரை உலக்கு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இப்போ நம்ம குக்கரில் தான் விசில் விட போகிறோம். இதே நம்ம சட்டியில் வைக்கிறதா இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு வைக்கணும். ஒன்று, அப்போ ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிற கணக்கில் மூணு உலக்கு, ரெண்டு மூணு. ரொம்ப பழைய அரிசியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. வாங்கும்போது சொல்லுவாங்கள்ல சீரக சம்பா பழசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு அரை டம்ளர் இப்போ மூணு ஊற்றிருக்காமா மூன்றரை சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து அப்படி தான் சொன்னாங்க, அவங்க வந்து பழைய அரிசின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன், மொத்தமாக மூன்றரை டம்ளர். இப்போ நம்ம ஹை ஸ்பீடில் வச்சுருவோம், தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததோடு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி இப்போ நமக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம். அரிசியில் உள்ள தண்ணியை நீங்கள் வடிச்சிருங்க, வடிச்சிட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம கரெக்டாக தான் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கிறோம். நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம், பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம், எதுலனாலும் செய்யலாம். ஆயிருவோம், உப்பு செக் பண்ணிக்கிறோம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது.
ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வெயிட்லாம் போடக்கூடாது, இப்போ நம்ம அப்படியே மூடி கொதிக்கட்டும் பார்ப்போம். இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, அதாவது நல்ல சோறு கொஞ்சம் இதாகிருச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுக்குருவோம். கொஞ்சம் நல்ல தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் வத்திருச்சு, ஊற்றின தண்ணி. இப்போ நம்ம ஒரு விசில் விட்டுக்குருவோம். ஒரு விசில் விட்டுட்டு பார்ப்போம். இந்த குழம்புக்கு, இந்த நெய்ச்சோருக்கு வந்து சைடிஷ் வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எதனாலும் வச்சுக்கிறலாம். நான் வந்து இப்போ மட்டன் குழம்பு தான் வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு விசில் விட்டுட்டு பார்ப்போம். ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிடுவோம். கீ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து விடுவோம். சூப்பராக இருக்குது, சாதமே உதிரியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி விட்ருங்க. ஜம்முன்னு இருக்குது ஸ்மெல்லு, நல்லா இந்த கீ ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா பிரட்டிடுங்க. தண்ணி வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் பாருங்கள். ரொம்ப பழைய அரிசினா ஒரு டம்ளர் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப பழசுனா அதாவது கூட ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க. நம்ம மூணு டம்ளர் சேர்த்தோமா, ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் மூணு டம்ளர் சேர்த்தோமா, ரொம்ப பழைய அரிசி அப்படின்னா நீங்கள் வந்து அரை டம்ளர் சேர்த்தோம்ல நம்ம பழைய அரிசின்னு சொன்னதுனால நீங்கள் வந்து ஒரு டம்ளர் கூட சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நெய்ச்சோறு சூப்பராக செஞ்சிட்டோம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு சூப்பரான ஒரு நெய்ச்சோறு நம்ம செஞ்சிட்டோம். மட்டன் குழம்போடு தான் நான் இப்போ வந்து இதை நெய்ச்சோரை வந்து சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் வந்து தால்ச்சா போட்டிருக்கோம், மட்டன் தால்ச்சா, எலும்பு தால்ச்சா, அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த நெய்ச்சோருக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை வந்து மட்டன் குழம்போட தான் நான் இப்போ சர்வ் பண்ணுறேன். மட்டன் குழம்பு வேறு ஒரு வீடியோஸில் நான் போடுறேன், அந்த வீடியோ போட்டோன்னா லென்த்தியாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.